எல்லோருக்கும் அருணராஜா சடுக்கலையின் வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுறது எப்படிங்கிறத ஒரு சிம்பிள் வீடியோவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி மனை வச்சுக்கோங்க, இல்லை வந்து பலகையில் மனை இருந்ததுன்னா அது மேலே வந்து ஒயிட் துணி, நல்ல காட்டன் துணியை நல்லா கசக்கி அலசி அது மாதிரி வச்சுங்க. உங்கள் மனைக்கு தகுந்த அளவுக்கு அந்த துணியை போட்டு அது மாதிரி வச்சுங்க. இது ஒயிட்டாக இருக்கிறதால நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம இப்போ உங்களோட சிலையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட படமாக இருந்தாலும் இது மாதிரியே நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக இது மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே உங்களுக்கு அந்த கிருஷ்ணருக்கு முன்னாடி டெக்கரேஷன் பண்ணுறது, அந்த பூவுனால் டெக்கரேஷன் பண்ணுறது வந்து நல்ல வாசனை பூக்களை பண்ணுங்கள். துளசியை கண்டிப்பாக வந்து பிரதிஷ்டை பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் கிருஷ்ணர் வச்சுருக்கிறதுக்கு பின்புறம் வந்து கோமாதாவை வைங்க. இல்லை உங்களுக்கு வந்து கோமாதா சிலைகள் இல்லை வீட்டில் அப்படின்னா, இப்போ இது மாதிரி படங்களை, கோமாதா உள்ள படங்களை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். கிருஷ்ணருக்கு பின்னாடி இது மாதிரியாக இப்போ இப்படி வந்து இது மாதிரி இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பின்னாடி கொஞ்சம் ஏதாவது இப்படி இருக்கிற மாதிரி இப்படி பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. சிலை இருந்ததுனாலும் பின்பக்கமாக இந்த சிலையை வச்சுக்கோங்க. அதே மாதிரியே கிருஷ்ணருக்கு வந்து மயில் இறகு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை வந்து இங்கே டெக்கரேட் பண்ணுங்கள். இல்லை ஒரு மயில் இறகு இருந்தாலும் இப்படி சைடில் இது மாதிரி வச்சு விடுங்க. அடுத்த நாள் வந்து நீங்கள் அடுத்த நாள் அந்த பூஜையை முடிச்சுக்கும் பொழுது அந்த மயில் இறக உங்களோட பணப்பெட்டி எதில் வந்து நீங்கள் பணம் வச்சு வச்சு எடுக்கிறீங்க, அந்த பீரோவிலையா இல்லை உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாஸ்து மூலையில் தான் நீங்கள் வச்சு பணத்தை வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில் கொண்டு போய் அந்த மயிலிறக வச்சுருங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல பண வசியத்தை உங்களுக்கு தரும். அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் வெண்ணெய் கொஞ்சம் கண்டிப்பாக, எந்த நெய்வேத்தியம் பண்ணாலும் வெண்ணெய் வந்து வச்சு நீங்கள் வழிபடும் பொழுது, அதாவது கிருஷ்ணர் வந்து அதாவது என்ன சொல்கிறது, கிருஷ்ணர் வந்து மனதால் நினச்சாவே நம்மக்கிட்ட வந்துடுவார். அதாவது சிவபெருமான் வந்து கொஞ்சம் சீரியஸானவர், கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஒரு சிறு பிள்ளை போல் நம்ம கூட கை கோத்து இது பண்ணுறவர். அதனால் உங்களுக்கு நாளைக்கு வீட்டில் செய்ய முடியல, இப்போ என்னையாலெல்லாம் பாருங்கள் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாதுனால நான் வந்து ஸ்வீட் கடையில் தான் நான் எல்லாமே சீடை முறுக்கு இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். அவளை மட்டும்தான், அவள் சக்கரை கடலை மட்டும்தான் நான் வச்சு என்னோடய வீட்டிலருந்து எனக்கு முடியாத பொழுதெல்லாம் நான் அது மாதிரி தான் பண்ணுவேன். அது மாதிரி நீங்கள் வச்சு நல்லா கோலாகலமாக பண்ணலாம். நவாப்பழம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நாளைக்கு வைங்க. கருநீளம் உள்ள அந்த பூக்கள், சங்குப்பூ கிடச்சதுன்னா சங்குப்பூ வைங்க. நெய்வேத்தியத்துக்கு நவாப்பழம் கிடச்சதுன்னா, எனக்கு போன வருடம் நவாப்பழம் கிடச்சது, இந்த வருடம் கிடைக்கல. அதே மாதிரி நீங்கள் வெண்ணெயை நெய்வேத்தியமாக பண்ணும்போது அவரோட வாயில் சும்மா ஒரு துளி வெண்ணெயை அப்படி அது மாதிரி வச்சு விடுங்க. நீங்கள் துளசி நல்லா கட்டி நாளைக்கெல்லாம் மனதார வந்து கிருஷ்ணனை நினச்சிக்கிட்டு உங்களோட சிலைகளுக்கு தகுந்த மாதிரி துளசியை வந்து நல்லா மாலையாக கட்டி நீங்கள் கழுத்தில் போட்டு விடலாம். அதே மாதிரி சங்குப்பூ இருந்தால் வைங்க, துளசியை அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுங்கள். மல்லிகை பூக்களால் சுற்றி வர வைங்க. இவர் வந்து அலங்கார பிரியர், அதனால் உங்களுக்கு முத்து மாலைகள் இருந்தால் போட்டு விடுங்க. இது நான் மெயின் நான் இப்போ இதை சொன்னதுக்கு காரணம், இந்த பதிவை எடுத்ததுக்கு காரணம், பின்னாடி கோமா தான் இருக்கணும் உங்களோட சிலைக்கு பின்னாடியோ, இல்லை நீங்கள் வந்து ஃபோட்டோ வச்சு கும்பிட்றவங்களாக இருந்தாலும் பின்னாடி கோமாதா சிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்கள் வீட்டில் மயில் இறகு இருந்ததுன்னா, இப்போ என் வீட்டில் மயில் இறகு இல்லை, இருந்ததுன்னா நீங்கள் வச்சு மறுநாள் உங்களோட பணப்பெட்டியில் வைங்க.